காலர் ரெடியா இருக்காங்க. முதல் காலர், அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். நாங்க கரூர்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் பாப்பாத்திங்க. ஓகேம்மா, யாருக்கு பாக்க போறீங்க? பாப்பாவுக்காக பாக்கணுங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 29 9 95. பொண்ணுக்கு எப்ப வேலை கிடைக்கும்? யூபிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க. சரிம்மா. கல்யாணத்துக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கீங்க, எப்ப எல்லாமே நிறைவா நடக்க போதுமா? சரிங்க சார், எல்லாமே நிறைவா நடக்க போகுது. அடுத்த இந்த இப்ப புதன் தசை முடிஞ்சு கேது தசை வரப்போது. கேது வந்து தனுசுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் வந்து ஐந்தாம் இடத்துல செவ்வாயோட ஐந்தாம் அதிபதியோட பார்வையில இருக்கிறாரு. செவ்வாசனியோட பார்வையில இருக்கிறது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல பலன்களை தான் தரும். தர்மகர்மாதிபதி யோகம் அடிக்கடி நான் சொல்றேன் இல்லையா, அந்த 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக சுபத்துவமாக இருக்கும்போது அரசு வேலை கண்டிப்பா கிடைக்கும். கேது திசையில தான் அந்த அரசு வேலை அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. கேது திசை சுக்கரபக்தியில 2021 தான் கல்யாணம், இன்னும் ஒரு வருடம் திருமணம் தாமதமாகும். அதற்கு முன்னதாக வேலை அமைப்புகள் கிடைக்குமா? இந்த குழந்தைக்கு அரசு வேலை உறுதியாக உண்டு. அனுஷ நட்சத்திரன்றதுனாலையும் நெகட்டிவ் எல்லாமே இந்த வருஷத்தோட முடியறதுனாலையும் வருகின்ற டிசம்பர் 27 புராட நட்சத்திரத்துல சனி வெளியே போறார். அடுத்த ஜனவரி 24 முழுமையாக விருச்சிகராசிக்கு இந்த அமைப்பு முடியுது, ஏழரச்சனை அமைப்பு முடியுது. கடந்த 3 வருடங்களாக எந்த ஒரு இளைய பருவத்தினரும் நன்றாக இல்லை. விருச்சிகராசியில பிறந்தவங்க சூரியன் திக்பலமாக, அதாவது அம்சத்தில் உச்சமாகி, ராசியில் 10ஆம் இடத்தில் திக்பலமாகி, சூரியனுக்கு வீடு கொடுத்த புதன் அங்கே உச்சம் பெற்று, சுக்கரனால் சூரியனும் புதனும் சுபத்துவமாகி 10ஆம் இடத்தோடு இந்த தர்மகர்மாதிபதி யோகம் தொடர்பு கொண்டிருக்கிறதுனாலையும், அடுத்து வரக்கூடிய கேது திசை செவ்வாயின் வீட்டில் இருக்கிறதுனாலையும் இந்த செவ்வாய் திசையில கண்டிப்பாக குழந்தைக்கு அரசு பணி நிச்சயமாக கிடைக்கும். 2021 பிற்பகுதியில் 2021 செப்டம்பர்லேருந்து 2022 ஆரம்பத்தில் இந்த குழந்தைக்கு திருமணம் நடக்குமா? வாழ்த்துக்கள்மா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்ததா ஒரு நேர் ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குருஜி ஹலோ, வணக்கம். ஹலோ, நாங்க திண்டிவனத்துல இருந்து பேசுறோம் மேம். ஓகே, உங்க பேர்மா? நான் வந்து கேட்க போறேன், என்னோட கணவருக்காக கேட்க போறேன். சரி, ஓகே. 11/10/1981. பிறந்த நேரம்மா? நேரம் 8:05 PM இரவு. 8:05 PM ராசி நட்சத்திரம்? இரவு காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்ல. ஓகேமா. ராசி நட்சத்திரம்? கும்பராசி. கும்பராசி. திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம். கும்பராசி திருவாதிரை நட்சத்திரம். சார், இவருக்கு வந்து இப்போ வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காரு, துபாயில. ஆமாமா. கடைசி மாசம் வேலை போயிடுச்சு. 2-3 வருஷமாவே நல்லா இல்லையம்மா? ஆமாங்க சார், போன 2 வாரத்துக்கு முன்னாடி அவரோட தகப்பனாரும் இறந்துட்டாரு. சரி, இப்போ நேரம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? அவரோட வேலை எப்ப கிடைக்கும்? நல்ல வேலை கிடைக்குமா? இன்னும் ஒரு 7 மாதங்களுக்கு நான் நல்ல பலன் சொல்றதுக்கு இல்லம்மா. அதே நேரத்துல ஜாதகம் கொஞ்சம் என்னமா? அதான் சார், வேலை வந்து அங்கேயே இருப்பாரா இல்ல இந்தியா வந்து செட்டில் ஆகலாமா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு வர முடியாதம்மா, அங்கேதான் இருப்பாரு. இந்த புதன் திசை, இந்த சனி திசை, புதன் திசை, இந்த மாதிரியான அவயோக திசைகளை வந்து நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். மேஷ லக்னத்திற்கு புதன் திசையை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த மேஷ லக்னத்திற்கு புதன் திசை, அவருக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிற புதன் திசை வெளிநாட்டில் சில சங்கடமான தொழில் சூழல்களை தான் கொடுக்கும். இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு இது நீடிக்கும். புதன் வந்து சரராசியில் இருக்கிறதுனால புதன் திசை முழுக்கவே அவர் இங்கே வர முடியாது. தவிர அதற்கடுத்து வருகின்ற கேது சுக்கர திசைகள்லாம் 8ஆம் இடத்தோடு தான் தொடர்புகின்றிருக்கு. வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கு இந்த 8-12 இடங்கள் சுபத்துவமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். உங்கள் கணவருடைய ஜாதகப்படி மேஷ லக்னம் கும்பராசியாகி 12ஆம் அதிபதியான குரு 12ஆம் வீட்டை பார்த்து 8இல் சுக்கரன் வலுவாக இருக்கிறதுனால 8-12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறதுனால அவர் வந்து நீடித்த நாள், இன்னும் 20 வருஷத்துக்கு மேலே வந்து அவர் அங்கே தான் வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஆகவே இங்கே வருவார், கொஞ்சம் வந்துட்டு திரும்பி போகிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும். தற்போது நடக்கின்ற புதன் தசை, புதன் சரராசியில் இருக்கிறார். அடுத்து நடக்க இருக்கின்ற கேது இன்னொரு சரராசியான மகரத்தில் இருக்கிறார். அதற்கடுத்து வரப்போகின்ற சுக்கரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆக அந்த சரராசியோடு தொடர்பு கொண்டு 8-12ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் வெளிநாட்டில் அவரை நீடிக்க வைக்கும் அப்படிங்கிறது விதி. இந்த அமைப்பின்படி நீங்கள் தான் உங்கள் ஜாதகப்படி அங்கே போய் அவரோட சேர்ற மாதிரி, நீங்கள் குழந்தைகளோடு அங்கே போய் சேர்ற மாதிரியான அமைப்புகள் தான் இருக்கும். இவர் வந்து நிச்சயமாக ஒரு 55-56 வயசு வரைக்குமே இங்கே வர முடியாது. அதுவே அதற்கு
அதற்கு ஏத்தாற் போல உங்களுடைய வாழ்க்கை சூழலை வச்சுக்கிறது நல்லது. இப்ப இடையில வந்துட்டு திரும்புகின்ற ஒரு அமைப்பு இருக்கு. இன்னும் 2 வருடங்களுக்கு புதன்தசம் முடிகிற வரைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதியான சூழல்ல ஒரு வேலை செய்ய முடியாது, நல்ல வேலையும் இருக்காது. ஆனால் 2023 பிறகு கேது தசை ஆரம்பிச்ச உடனே ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதுல இருந்து ஒரு நிம்மதியா பொருளாதார அமைப்பு நல்லா இருப்பாரு. இப்ப கொஞ்சம் சங்கடமான காலகட்டமா 2023 பிறகு நல்லா இருப்பாருமா? வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்ததா ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து கணபதி. நான் சைதாபட் சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில இருந்து யாருக்கு சார் கேக் போறீங்க? என் பொண்ணு கேக்கணும் மேடம். ஹேமவர்ஷினி. ஹேமவர்ஷினி, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். செப்டம்பர் 24 செப்டம்பர் 24 2008 2008. அவங்க பிறந்த நேரம் சார்? மத்தியானம் 4:45. மத்தியானம் 4:45. அவங்க ராசி நட்சத்திரம் சார்? அவங்க வந்து கும்ப லக்னம். கும்ப லக்னம். கடக ராசி. கடக ராசி. பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம். உங்க பொண்ணுக்கு என்ன கேட்கணும் அப்படிங்கறத நம்ம வாழ்த்துக்கள். என்ன கேட்கணும்? சைதாபட்ல எங்க இருக்கீங்க? சைதாபட்ல தான் கையா. உங்க யூடியூப் ஃபாலோவர். நான் எங்க இருக்கறேன் தெரியுமா? தெரியும் ஐயா, உங்க ஆபீஸ்ல தெரியும். தெரியுமா? பரவாயில்ல, சேதப்பட்ட நிறைய வந்திருக்கீங்க. நானும் சேதப்பட்டதான் இருக்கிறேன். சொல்லுங்க, என்ன கேட்கணும்? உங்களோட ஃபாலோவர் நானு. உங்க யூடியூப்ல பாத்துட்டே இருப்பேன், எல்லாம் இதுவும் பாப்பேன் நானு. எல்லாம் பரம்பொருள் அருள் சொல்லுங்க. அது பாப்பா வந்து கும்பலக்னம். பாப்பா கும்பலக்னம். இப்ப கும்பலக்னத்தை பத்தி தான் பேசணும். ஆமா, அதுதான் கரெக்டா லைனும் கிடைச்சிருச்சு. ஆனா பாபத்துவ சனி இல்லையே, சனி 7ஆம் இடத்துல இருக்க கூடாது. சனியை குரு பாக்குறாரு இல்லையா? அது சனி தசை நடக்குது ஐயா. கொடுத்து வைத்தவள். இப்ப அடுத்தது புதன் திசை. புதன் வந்து 8ஆம் வீட்டுல வக்ரமா இருக்கு, உச்சமாய் வக்ரமா இருக்கு. ஆமா, அது நெக்ஸ்ட் அந்த திசை வருது பாப்பாக்கு. அவ எப்படி இருப்ப? நல்லா 8ஆம் இடத்துல 10ஆம் அதிபதியோட நல்லா இருக்கிறதுனால அவருக்கு தூர இடங்கள்ல படிக்க வைக்கிற அமைப்புகள் வரும். இப்ப சனிதசை 14 வயசு வரைக்கும் இருக்கு. 18 வயசுக்கு பிறகு கல்லூரி படிப்பு, மேற்படிப்பு வெளியிடங்களில் போய் படிப்பா. வெளிமாநிலம், வெளிநாடுன்னு 8, 12 இடங்கள். இப்பதான் சொன்னேன், முந்தின நேருக்கு சொன்ன மாதிரி 8ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார். 12ஆம் இடத்துல 12ஆம் இடமும் வலுவா இருக்கு. இந்த அமைப்பின்படி கொஞ்சம் தூர இடங்களில் போய் படிக்கிற அமைப்பு. எப்பொழுது ஒரு குழந்தைக்கு லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்திருச்சோ, அந்த குழந்தை ஒரு எல்லா விதத்தையும் சகல அமைப்புகளையும் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் அனுபவிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். கும்ப லக்னமாகி 7ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கதா இருந்தால் அவர் சுபத்துவ சூட்சும இருக்கணும். இந்த அமைப்பின்படி 11ஆம் இடத்துல தனித்து இருக்கின்ற பங்கமற்ற குரு, முழு ஒளித்திறனுடன் கூடிய குரு சனியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம். ஆகவே லக்னாதிபதி 7ஆம் இடத்தை சுபத்துவமாகி பார்க்கிறதுனால இந்த குழந்தைக்கு எதிர்காலம். இன்னொன்று, அடிக்கடி இப்போ என்ன சொன்னேன், கும்பலக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சனி புதன் கேது சுக்கர திசைகள் வரிசையாக வரணும்னு சொன்னேன். சனி திசையில் தான் பிறந்திருக்கிறா. 13 வயசு வரைக்கும் சனி திசை, 30 வயசிற்கு பிறகு கேது திசை, சுக்கர திசைன்னு கிட்டத்தட்ட 57 வருட 7 வயசு வரைக்கும், 58 வயசு வரைக்கும் மிகவும் யோகமான ஒரு திசை அமைப்புகள் நடக்குது. அதற்கடுத்து 65 வயசுக்கு பிறகு தான் வந்து வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன், சந்திர திசை வருது. ஆகவே எல்லா வகையிலும் இந்த குழந்தை வந்து அந்தந்த வயதுகளில் நிறைவான நல்ல பலன்களை அடையும். சனி வந்து சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும், லக்னம் வளர்த்திருக்கிறனாலையும், 8ஆம் இடம் வளர்த்திருக்கிறனாலையும், படிப்பிற்காக, மேற்படிப்பிற்காகவும், வேலைக்காகவும் கொஞ்சம் வெளியில தூர இடங்களில், பிறந்த இடத்தை விட்டு தூர இடங்களில் போகிற குழந்தை மிகவும் நன்றாக இருப்பாள். எல்லா விதத்திலையும் சகலத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜாதகம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்தது ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். நான் மதுரையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? நான் மதுரையில இருந்து கால் பண்றேன். என் பேர் மாரிமுத்து. ஓகே சார், யார் சார் கேக்க போறீங்க? தம்பி கேக்கணும்யா. அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 5/7/1983யா. 5/7/1983. ஆமாங்க. அவங்க பிறந்த நேரம் சார்? நைட் 11:30யா. 11:30 இரவு. ஆமாங்க. ராசி நட்சத்திரம் சார்? மீன லக்னம். மீன லக்னம். மேஷ ராசிங்க. மேஷ ராசி. மீன லக்னம் மேஷ ராசி. என்ன கேக்கணும் ஐயா? இவருக்கு தம்பி தாயா? நான் உங்க ஜோதிட மனைவியா? வாழ்த்துக்கள் யானே. முதல்ல வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க ஐயா, தம்பிக்கு வந்து மேரேஜ் தடைப்பட்டுகிட்டே இருக்கீங்க, எப்பயா முடியும்? 27/2/2020 செக்க செவ்வாய் தசை சுக்கிர பக்தியில தானே திருமணம் தான். உங்களுக்கே ஜோதிட மானவன்னு சொல்றீங்க. ஆமாங்க. அப்ப நம்ம யாரை வந்து தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்தேன் இல்லையா? 8இல் சனி இருக்கிறார். லக்னத்திற்கு 8இல் சனி இருக்குது. சரி, இந்த நீங்க தான் சொல்லணும். ஏன் வந்து இவருக்கு திருமணம் 35 வயசு ஆகி ஆகல சொல்லுங்க பாப்போம். அதாவது 7ஆம் அதிபதி வந்து 7ஆம் அதிபதி புதனா இருக்கனால செவ்வாய் கூட சேர்ந்து இருக்காரு. அது ஒண்ணியா, தாம்பத்தியம் கொடுக்குற சுக்கரன் வந்து 6ஆம் மாதத்துல சிம்மமாயில் உட்கார்ந்துருக்காங்க. இல்ல, சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்ல. சொன்னது எல்லாமே தப்பு. முதல் இது
லக்னத்திற்கு எட்டுல சனி உச்சமாக இருக்கிறார், அவரே ராசிக்கு ஏழில் இருக்கிறார். சரியா? அடிக்கடி நான் வந்து வின் டிவியில் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் அமைப்பு. ஒருவருக்கு 35 வயது வரைக்கும் திருமணம் நடக்கலைன்னா ராசிக்கு லக்னத்திற்கு 2-8 இடங்கள், 7 இடங்களோடு செவ்வாய் சனி போன்றவை பாபத்துவமாக தொடர்பு கொண்டிருக்கும் அப்படிங்கிறதான் விதி. இந்த அமைப்பின்படி லக்னத்திற்கு 8 சனி உச்சமாகி அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கின்ற பாபத்துவ சந்திரனோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆக சனி ஏற்கனவே வந்து பாபத்துவ சனி இன்னும் ஒரு பாப கிரகத்தால் பார்க்கப்பட்டு குடும்பஸ்தானத்தில் 2 இடத்துல அமாவாசையை நோக்கி 10 நாள் தாண்டின சந்திரன் இருக்கிறார். அந்த குடும்பஸ்தானத்தை பாபத்துவமாகி உச்சமான சனி பார்க்கிறார். ஆகவே 35 வயது வரைக்கும் திருமணம் நடக்கல. 7 அதிபதி அவர் ராகுவோட சேர்ந்திருக்கிறார். கூடவே செவ்வாய் இருக்கிறது இவர் யோகர் தானே. ராஜயோகாதிபதி சேர்ற ஒரு கிரகம் வந்து கண்டிப்பா கிடையாது. மீன லக்னத்திற்கு ராஜயோகாதிபதி செவ்வாய். அவர் வந்து ஒரு கிரகத்தை சுபத்துவப்படுத்தவோ அல்லது கூடுமானவரை அந்த அமைப்பை கொடுக்கவோ தான் முயற்சி பண்ணுவாரே தவிர கெடுக்க முயற்சி பண்ண மாட்டார். இந்த அமைப்பிற்கு 35 வயது வரைக்கும் உங்க தம்பிக்கு திருமணம் ஆகாததற்கு பாபத்துவமான 8 இடத்து சனி, அவரே ராசிக்கு 7 இடத்துல இருக்கிறதும், குடும்பஸ்தானத்திலே 2 அதிபதி இருக்கிறதும், சிம்மத்தில் போயிட்டு சுக்கரன் உட்காந்தாலும் அவர் 6 இடத்துல தான் இருக்கிறார். ஆனால் சிம்மத்தில் அவர் இருக்கிறது தப்பு, பகை வீட்டில் இருக்கிறனாலையும் அவருக்கு இந்த அமைப்பு கிடைக்கல. வருகின்ற 27/2/2020 இவருக்கு செவ்வாய் திசையில் சுக்கரபுக்தி நடக்குது. ஆகவே அதிலிருந்து 2.5 மாதங்கள் கழித்து மே மாதத்திற்கு பிறகு இவருக்கு எந்த நேரத்திலையும் கல்யாணம், குறிப்பாக வருகின்ற கார்த்திகை மாதத்திலேருந்து 2021 ஜனவரி மாதம் தை மாதத்துலேருந்து இந்த வருடம் கார்த்திகை மாதத்திலேருந்து அடுத்த வருடம் தை மாதத்திற்குள்ளே இவருக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். சுறுசுறுப்பாக வந்து இதை பாருங்கள், ஒரு முறை காலகஸ்தி போயிட்டு வாங்க. வழக்கம் போல் 7 அதிபதியை வந்து ராகு பீடித்து இருக்கிறதுனால காலகஸ்தி ஒரு தடவை போயிட்டு வரதும், ஒரு தடவை ஆலங்குடி போயிட்டு வரதும் நிச்சயமாக இவருக்கு நல்ல பலன்களை தரும். காலகஸ்தி போயிட்டு வந்த 4 வாரங்களில் இவருக்கு மாற்றங்கள் வரும். எந்த நேரத்திலும் அடுத்த மே மாதத்திற்கு மேல திருமணமாகும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்ததான் ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கம்பத்துல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, உங்க பேர்மா? என் பேர் காவியா. யார் கேக்க போறீங்க? எனக்கு டிவி வால்யூம் சாப்பிட்டலையா? சாப்பிட்டீங்களா காவியா? நான் சாப்பிட்டேன். இன்னும் தைரியமா பேசுங்க, வேகமா பேசுங்க. ஒரு வாரத்தை பேசுறதுக்கு இன்னொரு வாரத்தை பேசுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது சார். என் டேட் ஆஃப் பர்த் 20/12/2002 சார். 20/12 இப்பதான் வேகம் வருது. 20/12/2002 சார். 2002 குழந்தை, 2002 தைரியமா பேசுறியே. எந்த நேரமா பிறந்தீங்க? 6 மணிக்கு சார். சாயந்திரம் 6 மணி காலையா? சாயந்திரம் சாயங்காலம் 6 மணி மாலை 6 மணிக்கு. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. பக்கத்துல யார் இருக்கறது? அம்மா அப்பா இருக்காங்களா? யாருமே இல்லையா? லைன் கிடைச்சிருச்சா? என்னடாமா ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாங்களா? ரொம்ப நேரமா ட்ரை பண்ணீங்களா? சரி சரி, என்ன ராசி என்ன நட்சத்திரம் நீங்க? மறுபடியும் சொல்லுமா? டிசம்பர் 20/2002 தானே? ஆமா சார். டிசம்பர் 20/2002 ஆமா சார். சாயந்தரம் 6 மணி. மிதுன ராசி வருதேம்மா? திருவாதிரை நட்சத்திரம் வருதே. அப்ப உன் டேட் ஆஃப் பர்த் தப்பா சொல்றேம்மா? என்ன கேக்கணும் நீ? இந்த நேரம் டேட்டா பத்தி தப்பா இருக்கும் போல தெரியுதாம்மா. நீ வந்து நீ வந்து ரிஷப ராசின்னு யாரம்மா சொன்னது? எனக்கு ராசி தான் தெரியல. டேட்டா பத்தி கரெக்டா சார்? டேட்டா பர்த் கரெக்ட் தானா? கரெக்டா தான். ராசி தான் கரெக்டா தெரியல. கரெக்ட். டேட்டா பர்த் கரெக்டா அப்படின்னு சொன்னா உனக்கு வந்து பௌர்ணமி யோகத்துல நீ பிறந்திருக்கிறமா, மார்கழி திருவாதிரையில பிறந்திருக்கிற, அரசு வேலை கிடைக்குமான்றது உன்னுடைய கேள்வி. எப்போதுமே பௌர்ணமி யோகத்துல சிம்மம் வலுக்க பிறந்தவர்களுக்கு வந்து அரசு வேலை உறுதியாக உண்டு. இந்த அமைப்பின்படி நீ என்ன லக்னமா இருந்தாலும், இப்போ வந்து முந்தின நாள் ராசி ரிஷபராசியாக இருந்தாலும் மிதுன ராசியாக இருந்தாலும், இந்த அமைப்பின்படி ரிஷபராசியாக இருந்தா சந்திரன் வந்து பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருப்பார். திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியா இருந்தா அன்றைக்கு நிறைவான பௌர்ணமியாகவே இருக்கும். சூரியனுக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாக இருக்கிறார் உன்னுடைய ஜாதக அமைப்பின்படி. நீ வந்து ஒரு தவறாவே வந்து ரெண்டு நேற்றா இன்றைக்கு அப்படின்னு ஒரு குழப்பத்தில் நீ சொன்னாலும், நான் உறுதியாக சொல்லுகிறேன், உனக்கு உறுதியா அரசு வேலை கிடைக்கும். எப்படின்னா சூரியன் சுபத்துவமாகி குருவின் வீட்டில் அமர்ந்து சூரியனுக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில சிம்மத்தை யாரும் பார்க்காமல், அதாவது இந்த அரசு வேலைக்கு காரணமான சிம்மராசி பாபத்துவம் அடையாமல் யாரும் பார்க்காமல் நன்றாக இருக்கின்ற ஒரு அமைப்பில்
பௌர்ணமிக்கு பக்கத்திலேயோ அல்லது பௌர்ணமியிலேயோ நீ பிறந்திருக்கிறதுனால உனக்கு அரசு வேலை நிச்சயமா உண்டு. யார் என்ன சொன்னாலும் காதல வாங்கிக்காம நல்லா படி, நிச்சயமாக உயர் அதிகாரின்ற ஒரு நிலைமையில நல்லா வருவேன். கண்டிப்பா வந்து உனக்கு அரசு வேலை உண்டு. எது இப்ப இருக்கிற கஷ்டங்களை பத்தி நினைக்காத. உன்னுடைய தாய் தகப்பனுக்கோ அல்லது யாருக்கோ நீ ரிஷபராசியா இருந்தா கடந்த 3 வருடங்களாக 2017, 2018, 2019 உன்னுடைய அஷ்டமச்சனியின் காரணமாக குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கலாம். எதிர்காலத்துல பின் வாழ்க்கையில ஒரு 25 வயசுக்கு பிறகு ரொம்ப யோகமா இருக்கக்கூடிய ஜாதகம் உன்னுடைய ஜாதகம். இளமையில இருக்கிற கஷ்டத்தை பத்தி எப்பவுமே கவலைப்படக்கூடாது. இளமையில ஒரு கஷ்டம் இருந்தால் நாம் ஒரு நல்ல பருவத்தில் நல்லா இருக்க போறோம்னு அர்த்தம். இளமையிலேயே எல்லா அனுபவங்களும் கிடைத்தவர்கள், இளமையிலேயே அனைத்து கஷ்டங்களையும் அனுபவித்தவர்கள் ஒரு 30 வயதிற்கு மேல 35 வயசிற்கு மேல மிகவும் நன்றாக இருப்பார்கள் அப்படின்றதான் உலக விதி. அந்த அமைப்பின்படி 25 வயசுக்கு பிறகே நீ ரொம்ப நல்லா இருப்ப. ஆகவே எதை பத்தியும் கவலைப்படாம இப்போதைக்கு உன்னுடைய கவனம் படிப்பில் மட்டுமே இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் பெரிய அரசு அதிகாரியா வருவ. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்தது ஒரு கால் இருக்காங்க குருஜி. ஹலோ, வணக்கம். ஐயா வணக்கம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அவங்க கூட பேசணும்னு ரொம்ப ஆசை. இருக்கட்டும்மா, இருக்கட்டும்மா, நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பொண்ணு கேட்கணும். ஐயா சொல்லுங்கம்மா. 30/10/1991 30/10/1991 பிறந்த நேரம்மா? நைட் 1 மணிங்க. நைட் 1 மணி. பூச நட்சத்திரம்? பூச நட்சத்திரம். கடகராசி கடக லக்னம்? கடகராசி கடக லக்னம். சரி, என்ன கேள்வி கேக்குறோம்? நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. என் பொண்ணோட வாழ்க்கை வாரிசு எங்களுக்கு. கடகராசி கடக லக்னம்னு சொல்லிட்டீங்க. லக்னாதிபதி வளர்த்தாலே அடிக்கடி சொல்றேன் இல்லையா, லக்னாதிபதி வளர்த்த குழந்தைகள் எப்பவுமே நல்லா இருக்கும். 2024 உங்களுக்கு அருமையான யோகா அமைப்புகள் ஆரம்பிக்குது. 2024 இருந்தே அவளுக்கு அந்த கேதஸ் ஆரம்பிச்சிருது. லக்னம் சுபத்துவமாகவே இருக்கிறது. அதாவது அஷ்டமி தேதி நவமி தேதியில உட்காந்த ராசிக்கு சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திரங்களாகி அவர்கள் லக்ன கேந்திரத்தில் இருந்தா அது முதல் தரமான யோக ஜாதகம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். பூச நட்சத்திரம் சாரம் கொடுத்த நட்சத்திராதிபதி வந்து சனி வந்து மகரத்துல சர வீட்டுல 7ஆம் வீட்டுல உட்காந்து அவர் சந்திரனின் பார்வையில பாதி ஒளியுள்ள சந்திரனின் பார்வையில இருந்து சுபத்துவமாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. நல்ல வேலையாக 15 வயதோட சனி திசை முடிந்து விட்டது. அடுத்து 32 வயசுல வந்து உங்களுக்கு இந்த தசை முடிஞ்சவனே மிகப்பெரிய நல்ல யோகங்கள் கிடைக்கும். புதன் தசை முடிஞ்சவனே. ஆகவே மிகவும் நல்ல யோக ஜாதகம். 2ஆம் இடத்துல எப்ப சுக்கரன் குரு சேர்ந்து உட்காந்துட்டாங்களோ ஒரு 2ஆம் வீடு குடும்பஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டுல வந்து நல்ல கிரகங்கள் இருந்தா நல்ல குடும்பம் நல்ல தனம் அமையும். அதுதான் ஒரு பேசிக் விதியே. ஒரு பாவகம் சுபத்துவமாகிறது குரு சுக்கரன் தனித்த புதன் வளர்பறை சந்திரனால. இங்கே இந்த கடக லக்னம் பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்த இந்த குழந்தைக்கு 2ஆம் இடத்துல சுக்கரனும் குருவும் சிம்மத்தில் சுக்கரனும் குருவும் வலுத்திருக்கிறதும் இப்ப போன குழந்தைக்கு சொன்ன மாதிரிதான் 10ஆம் இடத்தோடு நீச்சபங்கராஜயகம் பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். சூரியனும் சுக்கரனும் பரிவர்த்தனையாகி 4ஆம் இடத்தில் சூரியன் திக்பலம் இழந்து உட்கார்ந்து அங்கே 10ஆம் அதிபதியோடு சேர்ந்து சூரியனும் செவ்வாயும் 10ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. ஆக இந்த குழந்தைக்கு கூட அரசு வேலை கிடைக்கும். அரசு வேலை அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாமே நிறைவாக இருக்கும். இந்த சிம்மம் வலுத்து சூரியனும் வலுத்து இருக்கிறதுனால தன நிலைமையிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் ரொம்ப நல்லா இருப்பா. 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி உட்கார்ந்து ஒரு பாதி சுபத்துவம் உள்ள சந்திரனால் பார்க்கப்படுகிறதுனால குடும்ப வாழ்க்கையும் கணவர் நல்ல கணவர் அமைப்பும் உண்டு. புதன் திசைக்கு அப்புறம் வந்து வர்ற கேதிசையிலிருந்து யோகா அமைப்புகள் இதாகும். 30 வயசுலேருந்தே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய குழந்தைமா. ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. நல்லா இருப்பாமா. ஜாதகமே பார்க்க தேவையில்லாத அளவுக்கு நல்லா இருப்பான். வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு குருஜி. ஒரு சிறிய இடைவேளைக்கு போயிட்டு வந்துடலாம். இப்ப நம்மளுடைய குருஜி இணையத்துல வரப்போறது ஒரு சிறிய இடைவேளை. தொடர்கிறது குருஜி நேரம். தொடர்ந்து பேசலாம் குருஜி. அதான் ஏற்கனவே நம்ம கும்பலக்கணத்தை பத்தி பேசணும். அந்த கும்பலக்கணத்தை பத்தி பேசணும்னே கும்பலக்கண அமைப்புகளும் வருது. காலர் அடுத்த காலர் ஒரு இது வர்ற வரைக்கும் சனியின் குணங்கள், அந்த சனியின் குணங்களை பத்தி அடிக்கடி சொன்னேன். அதுக்கு உதாரணமா இப்ப சைதாப்பேட்டையை சேர்ந்த ஒரு குழந்தையோட ஜாதகமே வந்தது கும்பலக்கண ஜாதகம். ஒரு காலர் இருக்காங்க குருஜி, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ குருஜி நேரம். குருஜி நேரம். குருஜி நேரம் தாமா, சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. உங்க பேர் என்ன, இங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? என்னோட பேர் வந்து ஸ்ரீமதி. ஓகேம்மா. யாருக்குமா வாக்கு போறீங்க? எங்க பொண்ணுக்காக பாத்தணும் சார். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21 8 8 1997. பிறந்த நேரம்மா? ஆஃப்டர்நூன் 12:41 ஆஃப்டர்நூன். அண்ட் ராசி நட்சத்திரம்மா? விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னம். உத்தராதி நட்சத்திரம்? மீன ராசி. விருச்சிக லக்னம். சொல்லுங்கம்மா, என்னம்மா கேக்கணும்?
சார் வணக்கம் சார். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. சார் எங்க பொண்ணுக்கு 22 இயர்ஸ் ஆகுது. அவங்கள வந்து மேரேஜ் பார்த்துட்டு இருக்கோம். சரி, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்க மாதிரி இருக்கு சார். எப்பவுமே லக்னாதிபதி ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டா, விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதி 12 இடத்துல இருந்து ஆறாம் இடத்தோடு சுபத்துவமற்ற தொடர்பு கொண்டா ஹெல்த் இஷ்யூஸ், சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தாமா செய்யும். அதுக்கு திருமணத்தை பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு சார். அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்கிறதுக்கான அமைப்புகள் இல்லம்மா. ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை ஸ்பாபத்துவமா தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அடுத்து நடக்க போற சுக்கர திசையில இருந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காது. இன்னொரு 2-3 வருஷத்துக்கு அது பாதிக்கும், நீடிக்கும். சுக்கரன் நீசனை நீசன் பார்த்து பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிற சந்திரனுடைய அமைப்புல இருக்கிறதுனால சுக்கர திசை அந்த குழந்தைக்கு நல்லது செய்யும். ஹெல்த் இஷ்யூஸை பத்தி பெருசா நீங்க கவலைப்பட தேவையில்லை. அந்த புதன் தசை எப்பவுமே வந்து நான் அடிக்கடி சொல்றேன், விருச்சிக லக்னத்துக்கு புதன் தசை வரக்கூடாது, புதன் தசை வந்துட்டாலே அது நல்லா இருக்காது அப்படின்றதையும் சொல்றேன். புதன் தசை அந்த குழந்தைக்கு 20 வரைக்கும் நடந்தது, அந்த 20 வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அடுத்து நடக்க போற சுக்கர திசையில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதா அர்த்தம் கிடையாது. சுக்கரனை வந்து வளர்பிறை சந்திரன் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற, பௌர்ணமியை தாண்டி ஒரு 2 நாள் இருக்கிற சந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறார். அதே போலவே நீச்சனை நீச்சன் பார்க்கிற அமைப்புல குரு வந்து நீச்சனாகி சுக்கரனை பார்க்கிறார். ஆகவே சுக்கரன் வலுவாகவே இருக்கிறார். அந்த வலுவான சுக்கரன் 6-6 11 இடத்தில் இருக்கனால எப்பவுமே 6 இடம் நோயவும், 6-6 11 இடம் நோய் தீர்க்கிறதையும், கடன் வாங்குறத 6 இடம் குறிக்கும், கடனை தீர்ப்பதை 11 இடம் குறிக்கும், நோய் வருவதை 6 இடமும், நோய் தீர்வதை 11 இடமும் குறிக்கும். ஆக 2-7 மாரகாதிபதியான சுக்கரன் 11 இடத்துல 6-6 மறைந்து நீச்சனை நீச்சன் பார்த்த அமைப்பில், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனுடைய அமைப்பில் இருக்கிறனால இந்த குழந்தைக்கு சுக்கர திசையிலிருந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காது. அதன் பிறகு வந்து வாழ்க்கையிலே ஃபுல்லாக அப்படியே ஒரு நல்ல அமைப்புகள் தான் இருக்கும். அதனால் வந்து அதை பற்றி ஹெல்த் இஷ்யூஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். கேது திசையே நிறைவாக ஒரு நல்ல பலனை செய்யும். சுக்கர திசையிலிருந்து திருமணம், புத்திரபாக்கியம், எல்லா அமைப்புகளும் வந்ததுக்கப்புறம் இவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றுமே இருக்காதுமா, நல்லா இருக்குமா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றி. நான் தொடர்பு கொண்டதுக்கு அடுத்துதான் ஒரு காலர் ரெடியாக இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். லைன்ல இருக்கீங்க? வணக்கம், இது குருஜி நேரம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார். குட் மார்னிங், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேம்மா. ஓகே சார், என் பேர் வந்து பி முகமது கான்மா. நான் பிறந்தது வந்து 1947ம்மா. 47 4247ம்மா. 4247 1947ம்மா. இன்னும் எனக்கு கஷ்டத்துல தான் இருக்கேன். ஓகே சார், நீங்க பிறந்த நேரம் ஒரு சின்ன ஒரு இது கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. நான் வந்து ஒரு சிலருக்கு ஒரு ஜோசியம் சொன்னா அது படிக்குதுமா? நீங்க ஜோசியம் ஐயா பிறந்த நேரம் சொல்லுங்க. 1947 நீங்க 6 மாலை பிறந்ததுங்க. சாயந்தரம் 6 பிறந்தீங்களா? நீங்க ஜோதிடம் சொன்னா பழிக்குதுங்களா ஐயா? ஒரு சிலருக்கு நான் சொன்னேன் அப்படின்னா திருமணம் நடக்கும்னா திருமணம் நடக்குது, ஆம்பளை குழந்தை பிறக்கும்னா ஆம்பளை குழந்தை பிறக்கும். இப்ப ரீசெண்டா ஏப்ரல்ல கூட ஒரு மேரேஜ் நடந்ததுங்க. சரி, சொல்லுங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு சம்திங் ஏதோ இருக்கு, அதனால குருஜி கிட்ட கேட்கலான்னு. ஐயா நான் குருஜி தான் பேசுறேன், சொல்லுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவை. ஒரு முகமது கான் அப்படின்ற, அதாவது சொல்லுங்க சொல்லுங்க. அதாவது ஜோதிடத்துக்கு நல்ல மனம் இருந்தால் சொல்வது பலிக்கத்தான் செய்யும். அதுதான் உண்மை, இது ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்ட உண்மைங்க. நீங்க மனதார ஆழ் மனதுல இருந்து அவர் எதிரியாக இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய்னு வாழ்த்தும் போது அது பலிச்சே தீரும். அப்ப நீங்க சொல்ற ஒரு வாக்கு வந்து எல்லாருக்குமே அது பொருந்தும். அதைத்தான் நம்ம வந்து எல்லா மதங்களும், உங்களுடைய இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், என்னுடைய இந்து மதமாக இருக்கட்டும், தெய்வம் மனுஷ ரூபனா, உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்றது இதுதான் இல்லைங்களா? உங்களுக்குள்ளேயே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்றது, எல்லா மதங்களும் நமக்குள்ளேதான் கடவுள் இருக்கிறார்னு சொல்றது இதுதான் சொல்றது. ஆக எப்போது நம்ம ஆழ் மனதுல இருந்து ஒருத்தரை வாழ்த்துறோமோ அது வந்து நிச்சயமாக பலிக்கும். அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கும் புதன் கொஞ்சம் வலுவா தான் இருக்கிறார். என்ன கேட்கணும் நீங்க? ஆக இந்த அமைப்பின்படி சூரியன் சந்திரன் அடுத்து என்ன உங்க ஜாதகத்துல சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட நீங்க 70 தாண்டிட்டீங்க. 70 தாண்டி ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருத்தருக்கு வந்து நான் அடிக்கடி சொல்லுகின்ற அந்த லக்னம், லக்னாதிபதி வலுத்திருக்க வேண்டும். தீர்க்காயுளுக்கான ஒரு கிரகம் சனி பகவான், அவர் வந்து ஒரு சுபத்துவமாக இருக்க வேணும். 1947 பிறந்திருக்கிறீங்க, இன்னும் தெளிவான சிந்தனையில் இருக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க, நீங்களே அடுத்தவரை வாழ்த்துகிறேன் அப்படின்னு வேற சொல்றீங்க. உங்க அமைப்பின்படி பார்த்தா 4-2-1947 அன்று
தைப்பூசம் அன்னைக்கு முழு பௌர்ணமி அன்னைக்கு பிறந்திருக்கிறீங்க. நான் இதை தான் அடிக்கடி சொல்லுவேன், பௌர்ணமியில் பிறப்பவர்கள் ஒரு சிறப்பானவர்களாக இருப்பார்கள். அந்த சூரியனும் சந்திரனும் லக்னத்திற்கு யோகராக இருந்தாருங்கன்னா மிகப்பெரிய யோக அமைப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய நல்ல ஆரோக்கியத்திற்கும் தீர்க்காயுக்கும் காரணமான லக்னம் கடக லக்னமாகி லக்னத்திலேயே லக்னாதிபதி அமர்ந்து அவர் பௌர்ணமி சந்திரனாகி, மிகப்பெரிய யோகம் அது, அவர் பௌர்ணமி சந்திரனாகி ஐந்தாம் இடத்தில் குரு அமர்ந்து அவரும் அந்த பௌர்ணமி சந்திரனை பார்க்கிறார். இந்த லக்னத்திலேயே சனி சந்திரன் சேர்ந்து இருப்பது புனர்பூ யோகம்னு சொல்லுவோம். அந்த சனி சுபத்துவமாகி, ஆயுள் காரகனாகிய சனி சுபத்துவமாகி பௌர்ணமி சந்திரனோடும் குருவோடும் இணைந்திருக்கிறதுனால குறைந்தபட்சம் 86 வயதிற்கு மேல தீர்க்காயில நீங்க இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா இந்த ஜாதகம் எப்படி இன்னும் கொஞ்சம் உள்ள போய் ஆழமா மரகாதிபதி தசாபக்திகள் எப்போது நடக்கிறது அப்படின்னு கணக்கு பண்ணாலே கிட்டத்தட்ட 90 வயது வரைக்கும் ஒரு நல்ல நிலைமையில நல்ல அமைப்புகள்ல இருக்கின்ற ஜாதகம் உங்களுடைய ஜாதகம். 40 வயது வரைக்கும் உங்களுடைய ஜாதகம் எப்படி கஷ்டப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய இளமை காலம் மிகவும் கஷ்டமாகவும் அதன் பிறகு வந்திருக்கின்ற அத்தனை திசைகளும் உங்களுக்கு நல்ல திசைகளாக தான் இருந்திருக்குது. இப்போ வரைக்கும் ஒரு நிறைவான குடும்ப வாழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். நான் அடிக்கடி சொல்வதை போல லக்னாதிபதி சுபத்துவமாகி நல்ல அமைப்புகள் இருக்கும்போது லக்னம் அவங்களுக்கு அதிகமான சுபத்துவமா இருக்குது. இந்த கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஜாதகம், நண்பர்கள் தங்களுக்குள் கேந்திர கோணங்களாக இருக்க வேண்டும், எதிரிகள் தங்களுக்குள் கேந்திர கோணங்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஜாதக விதிகள் எல்லாம் சில இதில் உதாரண ஜாதகங்களில் குறிப்பாக கலைஞர் அவர்களுடைய ஜாதகங்களில் கூட இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதே அமைப்பில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் மற்ற குரு அவர் மற்றவர்களுக்கு திரிகோணங்களே இருக்கின்ற ஒரு யோக ஜாதகம் உங்களுடைய ஜாதகம். இந்த அமைப்பின்படி மிகவும் நன்றாக இருக்கக்கூடிய வாழ்நாள் முழுக்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. நீங்கள் மனதார யாரை வாழ்த்துறீங்களோ, உங்ககிட்ட வந்து யாராக இருந்தாலும் உங்ககிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போய் ஒரு வாக்கு வாங்கிட்டு போனாலே அது நிச்சயமாக பலிக்கும். உங்களுக்கு ஜோதிடமே தேவையில்லை. புதன் வலுத்தவர்களாக இருக்கட்டும், குரு வலுத்தவர்களாக இருக்கட்டும், அவர்கள் மனதிலிருந்து சொல்லுகின்ற வார்த்தை நிச்சயமாக பலிக்கும் என்பது எந்த ஒரு இதுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விதி. ஆகவே நீங்கள் சொல்லும் அனைத்தும் நல்லவைகளாக இருக்கும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா தொடர்பு கொண்டதுக்கு. இப்ப அடுத்ததான் ஒரு காலர் ரெடியா இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு ஜெயலட்சுமி, நான் மணப்பாறல இருந்து பேசுறேன். ஓகேம்மா, யாருக்குமா பாக்க போறீங்க? எங்க அண்ணனுக்கு தான் பாக்கணும். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 27/5/1995. 27/5/1995. பிறந்த நேரமா? பிறந்த நேரம் நைட் 12:20 சனிக்கிழமை. 12:20 இரவு சனிக்கிழமை. ராசி நட்சத்திரமா? வருண நட்சத்திரம், மகரம் லக்னம், மேஷ ராசி. மேஷ லக்னம், மேஷ ராசி, சிம்ம லக்னம், மேஷராசி, பரணி நட்சத்திரம், மகர லக்னம். மகர லக்னமா? விடிய காத்தால சொல்லுமா, என்னமா கும்ப லக்னம் வருதுமா? ஏமா 12:20 தானம்மா? ஆமாங்கய்யா. கும்ப லக்னம் வருது. உங்க ஊர் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர லக்னம்னு சொல்லிருப்பாங்க. கும்ப லக்னம் மகரம் முடிஞ்சு கும்ப லக்னம் ஆயிடுச்சு. என்னமா கேள்வி கேக்கணும்? அண்ணனுக்கு வந்து ஒரு நார்மல் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா, ஆனா 0.5 வந்த மாதிரி இல்ல விட்டு போயிருக்கு வேலை. அரசு வேலைக்காமா? ஆமாங்க ஐயா. சூரியனை குரு பார்த்தாலே சூரிய திசை 2021 9 மாசத்துக்குள்ள அரசு வேலை கிடைச்சிருமா? ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப பாவம், 20 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நல்லா இருப்பீங்கம்மா. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்களே. என்றாயினும் அப்படியே அப்படியே வானத்தில் மேலே போய்கிட்டே இருந்தா அப்படியே ஒரு நாள் நிலாவுக்கு போயிட முடியாது. கீழே வந்து தானே ஆகணும். மலை மேலே ஏறிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் உச்சியிலிருந்து இறங்கித்தானே ஆகணும். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டாங்கம்மா. ஒரு காலகட்டத்தில் கஷ்டம் நின்று அதன் பிறகு நன்மைகள் ஆரம்பித்தே தீரணும். அதனால நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த அமைப்பு உள்ளூர்லேயே வேலை கிடைக்குமா இல்லை வெளிநாட்டில் வேலை கிடைக்குங்கய்யா? இல்லம்மா, உள்ளூர்ல தான்மா கிடைக்கும். ரொம்ப நன்றிங்கய்யா. உள்ளூர்லேயே கிடைக்கும், உன் பக்கத்துலேயே அண்ணன் இருப்பாருமா. இந்த அமைப்பின்படி 3 இடம் அதிக சுபத்துவமாக இருக்கு. 3 இடம் அதிக சுபத்துவமாக இருந்தாலும் உங்கள் அண்ணன் உன்னோட உண்மையில பாசமாக இருப்பார். உன்னோட உண்மையில ரொம்ப பாசமாக இருப்பார். உனக்கு நல்லது செய்வார். சூரியனை குரு பார்த்து அந்த சூரிய தசை நடக்குது. அந்த குரு வலிமையான குருவாக இருக்கிறார். சூரியனை குரு பார்த்து சூரிய தசை நடக்கிறதுனாலையும் அடுத்தடுத்து யோக திசைகள் வர்றதுனாலையும் நிச்சயமாக அரசு வேலை உண்டுமா. அடுத்த வருஷம் 9 மாசத்துக்குள்ள கண்டிப்பாக கிடைக்கும். 2020 உள்ள எப்போ கிடைக்கும்னு பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் அடுத்து உள்ள போகணும். அடுத்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்குமா? 2021 கண்டிப்பாக அரசு வேலையில் இருப்பார். வாழ்த்துக்கள்மா, முயற்சிகளை கைவிட வேண்டாம். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பார்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. குருஜி தொடர்ந்து பேசலாம் குருஜி. ஆமா, இந்த அமைப்பின்படி நம்ம ஏற்கனவே இப்ப கும்ப லக்னம் சொல்லி மறுபடியும் கும்ப லக்னமா வந்துட்டு இருக்கு. இந்த ஏற்கனவே ஒரு கும்ப லக்னத்துல கும்பத்தை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறோம். சனியின் சுபத்துவ அமைப்பை பத்தி அடிக்கடி சொல்லுவேன். இப்ப சனின்றவர் ஒரு நிச்சயமான பாவகிரகம். அந்த சில பேர் வந்து இதை ஏத்துக்கிறதே இல்லை. அவங்க வந்து ஒரு சனி யோகாதிபதியாக இருக்கலாம்,
ஜோதிடம்ன்றது வந்து சென்டிமெண்ட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு விஷயம். மனதை கலற்றி வைத்து விட்டு தான் பலன் பார்க்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விதி. தனக்கே ஜோதிடம் பார்த்தா கூட, தன்னுடைய உறவினர்களுக்கோ தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கோ ஜோதிடம் பார்த்தால் கூட அந்த எல்லாவற்றையும் கலற்றி வைத்து வைத்து விட்டு ஒரு மூன்றாம் ஒரு நேரம் தானே பார்த்துருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க மேடம். வணக்கம் சார், குருஜி நேரம். உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். எங்க பொண்ணு தாண்டி பேசுறேங்க. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 13/9/1232. ராசி நட்சத்திரம்மா? அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாகம். அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாகம். கும்ப ராசி மிதுன லக்னம். கும்ப ராசி மிதுன லக்னம். அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதமா? அப்ப எப்பவுமே 14ஆம் தேதினு சொல்லுங்கம்மா. ஆமாமா 14. ஆமாங்க சார், 14 தான் சொல்லணும். 14ஆம் தேதி அதிகாலை மிதுன லக்னம் கும்ப ராசி அவிட்ட நட்சத்திரம். ஆமாங்க சார். நல்ல புத்திசாலி குழந்தையாச்சம்மா. இன்னும் சார் மேரேஜ் தான் பிரச்சனையா இருக்கு சார். புத்திசாலி குழந்தம்மா, குருதிசையில சுக்கரபக்தி போயிடுச்சு. இப்ப வந்து ஏற்கனவே நான் சொல்றேன், அந்த 7ஆம் இடங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாத நிலைமையில, 7ல் சனி 8ல் செவ்வாய் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் திருமணம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறது நல்லது. இந்த குழந்தைங்கலாம் 33 வயசுக்கு பிறகுதான் கல்யாணம் நடக்கணும். லக்னத்திற்கு 7ல் சனி, ராசிக்கு 8ல் செவ்வாய். இந்த அமைப்பை அடிக்கடி நான் வலியுறுத்தி சொல்றேன். என்ன கேட்கணும்? கல்யாணம் தாங்க சார் கேட்கணும் சார். அவளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களாங்க சார்? அதெல்லாம் நல்லா இருக்குமா. 30 வயசு இப்போ தான் முடியுது. இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆகும் திருமணம் ஆகிறதுக்கு. அடுத்த 2020 இல்லை, அதுக்கடுத்த 2021ல நல்ல கணவனோட நல்ல திருமணம் ஆகும். ஏன்னு சொன்னால், அதான் இப்போ சொன்ன மாதிரி லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனி திக்பலமாக இருக்கிறார். குருவின் பார்வையில் இருந்தாலும் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் பாவத்துவமாக இருக்கக்கூடாது. ராசிக்கு 8ஆம் இடம், ராசியிலேயே ராகு கேதுக்கள் இருக்குது. இந்த லக்னம் ராசி இவற்றோடு சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் எப்போது ஒட்டுமொத்தமாக தொடர்பு கொள்கிறதோ அப்போது அந்த குழந்தைக்கு 30 வயது 32 வயசில் தான், 30 வயது தாண்டி தான் கல்யாணம் நடக்கும். இங்கே உங்களுடைய இந்த அமைப்பின்படி லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார், ஆனாலும் அவரை குரு பார்க்கிறார். அது பரவாயில்ல. ராசியிலேயே ராகு கேதுக்கள் அமர்ந்து, ராசிக்கு 7ஆம் இடத்தோடு ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டு, ராசிக்கு 8ஆம் இடத்துல உச்ச புதனோடு செவ்வாய் இருக்கிறார். ஆக இந்த அமைப்பிற்கு வந்து தாமதமான திருமணம் தான் ஒரு நல்ல விதமாக இதான இதை கொடுக்கும். குருதச சந்திரபக்தியில் அந்த குழந்தைக்கு நிச்சயமாக திருமணம் ஆகும். ஏன்னா குருதச சந்திரன் 2ஆம் அதிபதியாகி அவர் ராகுவோடு சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். குருதச சந்திரபக்தியில் வாழ்க்கை துணை தாம்பத்திய சுகம் அமையும், நல்ல வாழ்க்கை. இதில் ஒரே ஒரு என்னன்னா, சீக்கிரமாக கல்யாணமான சிக்கலாகி ரெண்டு திருமணம் நடக்கும். நல்ல யோக ஜாதகம், லக்னாதிபதி உச்சமாகி லக்னத்திலேயே குரு இருக்கிறதுனால தாமத திருமணம் நல்ல வாழ்க்கை. இது வரைக்கும் திருமணம் ஆகாதது நல்லது. ஒரு 28 வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சு அது எவனா ஒருத்தங்கிட்ட போய் மாட்டி அது ஒரு சிக்கலாகி வாழ்க்கையை தொலைத்து அப்படி இப்படின்னு இருக்கிறத விட ஒரு 32 வயசில் கல்யாணம் ஆகிறது உண்மையிலேயே நல்லதுமா. அந்த அமைப்பு இந்த குழந்தைக்கு இருக்கிறது. குருதச சந்திரபக்தியில் இன்னும் 1 வருடம் கழித்து நிச்சயமாக இந்த குழந்தைக்கு திருமணம் ஆகுமா. வாழ்த்துக்கள்மா. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. குருஜி நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பேசுறோம்மா. என்னோட இனம் சவிதாங்க. ஓகேம்மா, யாருக்குமா போறீங்க? என்னுடைய 2 மகன்களுக்கு கேட்கணும். 2 மகன்களுக்கும் கேட்கணுமா? ராசி நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. மூத்த மகன் வந்துட்டு 11/6/2006. அவங்க பிறந்த நேரம்மா? மாலை 3:15 PM. ஏற்கனவே விருச்சிக ராசி இருக்கிற குடும்பத்தை பத்தி ஒன்னு சொல்லிருக்கேன், அது உங்களுக்கும் தெரியும். கடந்த 5 வருடங்களாக குடும்ப தலைவருக்கும் உங்களுக்கும் வந்து பொருளாதார நிலைமைகள் சரியில்லாம இருந்திருக்கும். ஒரு 5 மாசமா 6 மாசமா பரவாயில்ல இல்லையா? ஓரளவுக்கு பரவாயில்லங்க ஐயா, இருந்தாலும் இன்னும் முழுசா நீங்க வெளியில வந்துடலமா? நான் அதுதான் சொல்றேன், நான் கூட ஓரளவுக்கு தானே வந்திருக்கிறீங்கன்னு சொன்னேன். ஓரளவுக்கு சென்ற வருடத்தை விட இந்த வருஷம் பரவாயில்ல அப்படித்தானே? 15, 16, 17 இந்த 3 வருஷம் நீங்க தூங்கல இல்லங்க ஐயா. கண்டிப்பா கடுமையான மன அழுத்தம். ஆமாங்க ஐயா. பொருளாதார நிலைமை, கணவருக்கும் உங்களுக்குமே கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு எல்லாமே
என் பேச்ச நீ கேட்கல, உன் பேச்ச நான் கேட்கல. பிரிவு, துயரம், வருத்தம், அழுகை குடும்பத்தில். இந்த பாருங்கம்மா, நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஒரு இந்திய பெண்ணுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதை தாண்டி ஒரு இந்திய மனைவி சிந்திக்கவே மாட்டாள். ஆக ஒரு இந்திய மனைவிக்கு மன அழுத்தம் வரணும்னா அந்த குடும்பத்தில் வந்து ஏழரச்சனை அமைப்புகள், அப்படி இப்படி அஷ்டமச்சனை அமைப்புகள், எப்போது குழந்தைகளுக்கு விருச்சிகராசியை போட்டு வாட்டி எடுத்துட்டாருமா. அது அதற்கான காரணமும் நான் அடிக்கடி சொன்னேன். ஏன்னா சனிக்கு ஆகாத கிரகம் செவ்வாய், இந்த மேஷத்துலேயும் விருச்சிகத்திலையும் வரும்போது போட்டு வாட்டி எடுப்பார் இந்த சனி வந்து. அடுத்து மேஷராசிக்கார் இது இன்னொரு நாலு கட்டங்கள் தாண்டும் போது சாந்தமாக இருக்கிறவர் அடுத்து மேஷத்துக்கு ஜென்மச்சனியாக வரும்போது கடுமையான கெடுபலன்களை செய்வார். இந்த அமைப்பின்படி விருச்சிகராசி குழந்தைகள் இருக்கின்ற, அல்லது கணவனே விருச்சிகராசி மனைவியே விருச்சிகராசி அப்படின்னு இருக்கின்ற எந்த ஒரு குடும்பமானாலும் அவர்களுடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கேற்றாற்போல் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஐபி குடும்பமே ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் விருச்சிகராசி, அந்த குடும்பமே உடைய தள்ளாடி இப்போ தான் வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளையும் பற்றி நான் ராசி பலன்லையும் நீங்கள் சொல்லுகின்ற யூடியூப் வீடியோக்குள்ளையும் நிறைய பேசியிருக்கிறேன். கண்டிப்பாக சொல்லுங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் இருக்கும். உங்களோட இது என்னம்மா கேட்கணும்? பையனுக்கு உடல்நிலையில ஆரோக்கியமா இருப்பாங்களா, நல்லா படிப்பானுங்களா ஐயா? இனிமே எதை கேட்டாலும் நல்லா சொல்லுவேம்மா, பௌர்ணமி யோகம் இருக்கு. சரிங்க ஐயா, இனிமே எதை கேட்டாலும் நல்லா சொல்லுவேன். இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்த அத்தனை குடும்பங்களும் அத்தனை நபர்களும் இனிமே நல்லா இருப்பீங்க. சரிங்க ஐயா, உடல்நிலையை கேட்டாலும் நல்லா தான் சொல்லுவேன், படிப்பை கேட்டாலும் நல்லா தான் சொல்லுவேன். ஏன்னா ஜென்மச்சனி ஏழரை சனி முழுவதுமாக முடிந்த பிறகு வாழ்க்கை நிலை கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. அப்போ அந்த அமைப்பில் வந்து எல்லா வகையிலையும் இதுவரைக்கும் எதை இழந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். எந்த விஷயங்களில் மன அழுத்தம் இருந்ததோ அந்த விஷயம் தீரும். ஒரு பணப்பிரச்சனையாக பணப்பிரச்சனை தீரும். உயிர் இழப்புகளை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் திரும்ப வரும்மா. அதனால் வந்து எல்லா வகையிலையும் விருச்சிகராசி குடும்பங்கள் நல்லா இருக்க போது அவருடைய தாய் தந்தையர்கள் நல்லா இருக்க போகிறாங்க. இந்த தம்பியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லக்னத்தில் ரெண்டு சுபகரங்கள் தொடர்பு கொண்டிருக்கு. லக்னத்தில் லக்னாதிபதி, லக்னத்தில் குரு பகவான் திக்பலமாக இருக்கிறார், பௌர்ணமி யோகம் இருக்கிறது. சுக்கரன் ஏழாம் இடத்துலேருந்து குருவின் பார்வையில் இவர் இதை பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்குறார். பத்தாம் இடத்துல பொதுவாகவே மூன்று கிரகம் திக்பலமாக இருந்தாலே அந்த ஜாதகம் நல்ல யோக ஜாதகம்னு சொல்கிறோம். உங்கள் மகனுடைய அமைப்பின்படி லக்னத்தில் குரு திக்பலம், பத்தில் செவ்வாய் திக்பலமாகி புதன் பாக்கியாதிபதி, புதன் ஒன்பதாம் இடத்துல வலுவாக இருக்கிறார். ஆக 1, 5, 9 இவர்கள் எல்லாமே நல்ல வலுவாக இருக்கின்ற ஒரு யோக ஜாதகம். தற்போது இப்போ நடக்கிறதே வந்து சுக்கரதசை அமைப்புகளில் தான், இதை கடுத்து வரப்போகிறது சுக்கரதசையும் வரப்போகுது. ஆகவே யோக திசைகள் வருவதனாலும் லக்னத்தில் ரெண்டு கிரகங்கள் ஜாதகத்தில் திக்பலமாகி லக்னம் அதிக சுபத்துவம் அடைந்திருக்கிறதுனாலையும் மிக முக்கியமாக பௌர்ணமி யோகம் இருக்கிறதுனாலையும் இந்த குழந்தை எதிர்காலத்தில் ரொம்ப நல்லா வரும். அதோடு அந்த சிறு வயதிலேயே இந்த நெகட்டிவான பலன்களான தரக்கூடிய ஏழரை முடிஞ்சிருச்சு. ஆகவே சிறு வயதிலேயே நல்ல விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல யோக ஜாதகமாக ரெண்டாவது குழந்தையோட ஜாதகமாக இந்த அமைப்பின்படியே பார்க்க போனால் உங்களை இதற்கடுத்து அவனுக்கு அடுத்து பிறக்கின்ற தம்பி அமைப்பும் மூன்றாம் இடத்தோடு இளைய சகோதரனை கேட்டீங்க இல்லையா, இவனுக்கு இளைய சகோதர ஸ்தானத்தை தனித்த புதன் பார்க்கிறார். பாக்கியாதிபதி தனித்து சுபராகி, தனித்த புதன் குருவுக்கு நிகரான சுபர்னு அடிக்கடி சொல்கிறேன். அந்த தனித்த புதன் மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால இவன் அளவிற்கு இவனை விட மேலேயே இவனுடைய தம்பியும் அதிக புத்திசாலியாகவும் படிப்பில் வல்லவனாகவும் நல்ல ஒரு எதிர்காலத்தில் வாழ்க்கையில் நல்ல நிலை கொள்றவனாகவும் இருப்பாமா. குழந்தைகள் ரெண்டும் மிகப்பெரிய நல்ல மேன்மையான நிலைமைக்கு வரும். லக்னம் வலுத்துட்டாலே அந்த குழந்தைகள் நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள்மா. நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்தது ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. குருஜி நேரத்து கால் பண்ணிருக்கீங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து ஆனந்திங்க, கண்ணனூர்ல கால் பண்ணிருக்கேன். யாருக்குமா கேக்க போறீங்க? என்னோட மகனுக்குங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 18/9/2019. 18/9/2019. ஆமாங்க. பிறந்த நேரம்மா? 8:20 பிஎம். 8:20 பிஎம். ராசி நட்சத்திரமா? மேஷ ராசி. பரணி நட்சத்திரம்? பரணி நட்சத்திரம். மேஷ லக்னம். ஓகேமா. ஏ 18 மேஷ ராசிங்க. 18 8ஆமா? 18 9ங்க. 9. 18 9. ஆமா, 2019. 2019. உங்க குழந்தையாமா, மகனாமா? ஆமாங்க. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. இன்னைக்கு என்னமா பெண்கள் தினமா? கிட்டத்தட்ட எல்லாருமே, ரெண்டு ஆண்களை தவிர எல்லாருமே பெண்களை தான் பேசுறீங்க. 18/8/2019 மேஷராசி, மேஷ லக்னம். அருமையான யோக ஜாதகம்மா. குழந்தை பிறந்து இப்பதான் வந்து ஒரு 3 மாசம் ஆயிருக்கு. அருமையான யோக ஜாதகம்மா. அதாவது பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் லக்னத்துல இருந்து லக்னாதிபதியே சுபத்துவமாகி அருமையான யோக ஜாதகம். குழந்தைக்கு வந்து எல்லா விதமான 8 சுபகிரகம் இருந்து ஆயுள் காரகனாகிய சனி வலுத்திருக்கிறனாலையும் அவரே சூட்சும வலுவோடு இருக்கிறனாலையும் குழந்தை தீர்க்காயிலாக இருக்கும். புதன் உச்சமாக இருக்கிறதுனால மிக அருமையான ஒரு படிப்பு அமைப்பு.
மேஷ லக்னத்திற்கு வரக்கூடாத புதன் தசைன்னு சொல்லுவேன். உங்கள் குழந்தைக்கு புதன் தசையே வராத ஒரு யோக குழந்தை. ஆறாம் அதிபதி தசை வராமல் அவர் உச்சமாக இருந்தால் மிகப்பெரிய புத்திசாலியாகவும் புத்திசாலித்தனமான துறைகளிலையும் வருவார். இந்த அமைப்பின்படி எல்லாவற்றிலும் நிறைவாக முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோக ஜாதகம். பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கின்ற இரண்டாவது நாளில் இருக்கின்ற சந்திரன் வந்து பரணி நட்சத்திரத்தில் உட்கார்ந்து அங்கே அவர் லக்னத்தில் வலுவாக இருப்பதும், லக்னாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கிறதும், செவ்வாய் வந்து சிம்மத்தில் அவருக்கு அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கிறதும், அடுத்தடுத்து கிட்டத்தட்ட 9 வயசுக்கு பிறகு நான் அடிக்கடி சொல்லுகின்ற இந்த லக்னத்தின் யோகர்களான சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு தசைகள் வர இருக்கிறதுனாலையும், புதன் தசை வராமல் இருக்கிறதுனாலையும், எட்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும், மிகப்பெரிய யோக அமைப்புள்ள ஒரு குழந்தைமா, ஒரு குழந்தை, ஒரு நல்ல யோக குழந்தைக்கு பலன் சொன்ன திருப்தி எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. குழந்தை ரொம்ப எதிர்காலத்தில் ரொம்ப நல்லா இருக்குமா. 22 வயசுக்கு பிறகு மிகப்பெரிய யோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம். இந்த குழந்தையை பெற்றதுக்காக பெருமைப்படுவோம்மா. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. குருஜி, இன்னைக்கு வந்துட்டு கும்ப லக்னத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறத நம்ம நேயர்களுக்கு சொன்னீங்க. அடுத்த வாரம் மீன லக்னத்தை வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு குருஜி. நன்றி குருஜி.